தற்போது உங்கள் அபிமான நாயகி தொடர்கிறது. நந்த சொல்றனே, என்ன நம்ப வேண்டாம். ஆட்டோ டிரைவர் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு? கோவம் இருந்தா நின்னு நிதானமா அப்புறமா எனக்கு எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு சரியின் பொழைக்கணும், அதுதான் முக்கியம். நன்றி சொல்லு. அவர் பொழைச்சிருவாருல்ல? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லம்மா, ஆனா உள்ளுக்குள்ள எங்கெங்க அடிபட்டிருக்குன்னு பாக்கணும். ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. என் புருஷனோட அம்மா. சரி, நீங்க ரெண்டு பேர் மட்டும் போய் பாருங்க. சரி வா, போலாம். ஐயோ, என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா? போய் பாரு. கண்மணி, வா போல. என்னமா பார்க்கவே பரிதாபமா இருக்கு. என்னக்கா இது? உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போது, சாந்தி முகூர்த்தம் நடக்க போது நினைச்சேங்கா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல சுமதி. அவர் பொழைச்சா எனக்கு அதுவே போதும். அதுக்காக சாமியை வேண்டிக்கோ. எனக்கு என்னமோ இது எல்லாமே இவளோட வேலையா இருக்குமோன்னு தோணுது. அந்த அனன்யாக்காக போனை ஆஃப் பண்ணி வச்சேன், ஆன் பண்ண மறந்துட்டேனே. ஐயோ, ஆனந்த் எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்கா? 17 மிஸ் கால் இருக்கு. அக்கா, யார்க்கா? அத்தைதான் கால் பண்றாங்க. அப்ப மாமா அந்த போட்டோலாம் பாத்துட்டாங்களாக்கா? இன்னும் இல்லடா, இரு நான் அத்தைகிட்ட பேசுறேன். அத்தை, நைட்டு முழுக்க எத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா? ஐயோ, மிஸ்டு கால் அலர்ட்ட பார்த்துதாமா இப்ப நான் கால் பண்றேன். என்னமா பிரச்சனை? எதுக்காக இத்தனை தடவை கால் பண்ணிருக்க? விரிவா பேச நேரம் இல்லாத்த. நைட்டு இந்த முத்த பையன் எனக்கும் தெருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறதா சொல்லி எங்க ரெண்டு பேருடைய கல்யாண போட்டோ, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோவையும் அனுப்பி வச்சுட்டான். ஐயோ, என்னமா சொல்ற? நைட்டு ஃபுல்லா என்னால தூங்கவே முடியலாத்த. மொபைல் எடுத்தெடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வரைக்கும் அவர் போட்டோஸ் இன்னும் பார்க்கவே இல்லாத்த. தயவு செஞ்சு உடனே போய் அவர் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிடுறீங்களா? சரி, நீ போன வை, நான் இப்பவே போய் டெலிட் பண்ணிடுறேன். சரிங்க அத்த. சரி, இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்புப்பா. என்னாச்சுமா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்னம்மா? மாடியில நம்ம வாட்டர் டேங்க்கு அடியில பாம்பு மாதிரி ஒன்னு பார்த்தேன்ப்பா. நீ போய் கொஞ்சம் பாருப்பா, அது பாம்பா இருந்தா உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு. சரி சரி, வாங்க வாங்க, வந்து காடுங்க. ஐயோ, இல்ல இல்ல, எனக்கு பாம்புன்னா பயம். நீ போய் பாரு, அது பாம்பா இருந்தா அது கிட்ட போய்டாத, உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு. சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
நான் நினைச்சது உண்மையா போச்சு. நீதான் அதை பிளான் பண்ணி செஞ்சிருக்கல்ல. எத்தனை தடவை சொல்றது, இது என்னோட பிளான் தான். கூட ஹெல்ப் பண்ணது என்னோட அண்ணன். நினைச்சேன் நேத்து ராத்திரியே அதை நான் கெஸ் பண்ணேன். நான் நினைச்சது சரியா போச்சு. இப்படி பண்ணிருக்கியே, அவன் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன திடீர்னு உங்க அண்ணன் மேல இவ்வளவு பாசம் பொத்துக்கிட்டு வருது? 1000 இருந்தாலும் அவன் அண்ணன், அவன் மேல எனக்கு பாசம் இருக்காதா? இவ்வளவு கோழ மனசாடா உனக்கு? நான் சொல்றத நம்பு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்குள்ள நான் எனக்கு வேண்டிய மாதிரி எல்லாரையும் நான் மாத்திருவேன். கண்மணி கூட நான் தான் காப்பாத்தினதும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டான். இவ்வளவு நாள் என் மேல கோவமா இருந்த உங்க அம்மாவும் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. பார்த்தல்ல, எல்லாம் உண்மை தெரியற வரைக்கும் தான். நிச்சயம் உங்களுக்கு உண்மை தெரியாது. எல்லாரும் சாஃப்டா இருக்கிற இந்த நேரத்திலேயே என்னோட வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். ஒண்ணு, மறுபடியும் அவங்க மனசுல நான் இடம் பிடிக்கணும். இல்ல கண்மணி செழியனுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அவ்வளவுதான் என்னோட பிளான். தம்பி, எவ்வளவு நாளா இந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்குவம் தெரியாமல இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் உசுருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை வரல. இந்த பாரு, உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க அண்ணன் முக்கியம் இல்லை, எங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். இவ விரும்புற பையனை நாங்க ஏதாவது பண்ணுவோமா? இல்ல இவளுக்கு சரியின் வேணாமா? அதுக்காக தான் அவனை சும்மா லேசா தட்டி விட்டம்பா. புரிஞ்சுக்கோ. சரி கோபி, வேற ஏதாவது உதவி தேவைப்பட்ட நானே கேக்குறேன். நீ இப்ப கிளம்பு. சரி, நீ போன் பண்றப்ப நான் எடுக்கலனாலும் எப்ப தனியா இருக்கணும் அப்ப நானே கால் பண்றேன். பாரிஸ்ன்னு பண்ணிடலாம் சார். ஆனா விசாக்கு தான் டைம் எடுக்கும். என்ன சார் பண்றது? பரவாயில்ல, எந்தெந்த கண்ட்ரிக்கு விசா கிடைக்குதோ அது அதுக்கு மட்டும் டிக்கெட் போட போதும். கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருக்கணும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒன்னு இல்ல 1.5 மாசத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன்ல தான் இருக்கணும். அப்பதான் இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது அவங்க கவனத்துக்கு போகாது. நடக்காத கல்யாணத்துக்கு பிளான் பண்றதே தப்பு. இதுல ஹனிமூன் வேறையா? தேவையில்லாம பணம் தான் வேஸ்ட் ஆகும் சார். இன்னுமா நீ கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நம்புற? பாவம் வசந்தி, நீ ஒருவேளை எங்களால நிறுத்த முடியாம போலாம். ஆனா என் பையன் விட மாட்டான். பாத்துக்கிட்டே இருங்க, தெருவுக்கு ஞாபகம் வரத்தான் போகுது. அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் போறான். வசந்தி, அது கனவுலதான் நடக்கும். அவனுக்கு ஞாபகம் திரும்ப வரவே வராது. கவலைப்படாத. ஏன் வராது? அந்த இங்கிலீஷ் மாத்திரைய வேணா மாத்தி வச்சிருக்கலாம், ஆனா அந்த குளிகை நிச்சயம் வேலை செய்யும். சித்தர் வாக்கு பொய்யாகவே ஆகாது. அவனுக்கு ஞாபகம் திரும்பி வரப்போ உங்க மூஞ்சி எல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னது குளிகையா? செய்யட்டும் செய்யட்டும், அது வேலை செய்யட்டும் வசந்தி. பாவம், கடல் வத்தட்டும், உள்ள இருக்கிற மீன்லாம் சாப்பிடலான்னு ஒரு குக்கு கடற்கரையிலேயே உட்கார்ந்து இருந்ததான். அந்த மாதிரி நிலைமைதான் உன்னோட வாழ்நாள் முழுக்க கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். பெருமாள் சார், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு? ஒருவேளை இவர் குளிகையை மாத்தி வச்சிருப்பாரோ? ஐயோ, இதை உடனடியே ஆனந்தி கிட்ட சொல்லணுமே. முன்னாடி இங்கிலீஷ் மருந்த மாத்தி வச்ச மாதிரி இந்த குளிகையும் மாத்தி வச்சிட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? என்னாச்சு வசந்தி? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரோட ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு.
அப்போ அந்த இங்கிலீஷ் மாத்திரைய வேணா மாத்தி வச்சிருக்கலாம். ஆனா அந்த குளிகை நிச்சயம் வேலை செய்யும். உன்னோட வாழ்நாள் முழுக்க கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு, அவரோட முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷமா? இல்ல, அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க, அந்த குளிகை எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. குளிகையை மாத்திருந்தா எப்படி அத்தை கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒண்ணு தெரியலம்மா, ஆனா நிச்சயம் அவங்க மாத்திட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு திமிரா பேசுறாரு உங்க மாமா. ஐயோ ஐயோ, எல்லா வழியும் இப்படி அடைச்சிட்டாங்களே. மாப்பிளைக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் வருது சரியாகலைன்னா என் பொண்ணோட நிலைமை என்னமா ஆகிறது? சொல்லு அனு. அம்மா, போன் ஸ்பீக்கர்ல போடு. எதுக்கு? நீ ஆனந்த் வீட்டுல தானே இருக்க, நீ போன் ஸ்பீக்கர்ல போடு, நான் சொல்றேன். ஆ சரி, போட்டாச்சு, சொல்லு. உண்மைமா, நான் தானே பண்ண? அனு, நீ ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணிருக்கமா. திருக்கு குளிகைய மாத்தி வச்சாச்சு, அதனால அவனுக்கு ஞாபகம் திரும்பி வராதுன்னு அப்பா நம்புறாரு. அவங்க எல்லாருமே நம்புறாங்க. நான் மறுபடியும் குளிகையை மாத்தி வச்சது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அதே மாதிரியே நம்பிட்டு இருக்கட்டும். ஆனா திருவுக்கு திரும்ப பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். இதை தாண்டி நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது. உன்னை பெத்த வயிறு இப்ப தாண்டி குளிந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். அனு, நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய உதவின்னு தெரியுமா? என்னோட வாழ்க்கையவே நீ திருப்பி கொடுத்துருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல எனக்கு. பாத்தியா, இன்னும் நீ தான் எனக்கு நன்றி சொல்லணுங்கிற மாதிரியே பேசுற. நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, என் மானத்தை காப்பாத்திருக்க. உன் இமேஜை பத்தி கூட நீ கவலைப்படாம எனக்காக சப்போர்ட் பண்ணிருக்க. ஒரு மாதிரி கூணி குறுகி போய் வெளியே வர முடியாத மனநிலைமையில நான் இருந்தேன். என் மனசை மாத்தி நீ தான் என்னை தைரியமா இருக்க வச்ச. அதெல்லாம் என்னுடைய கடமை அனு. உனக்கு அது கடமைனா எனக்கு இது திரு. உனக்கு புருஷன் மட்டும் இல்ல, எனக்கு அண்ணன். அவன் சரியான பொண்ணு கூட வாழணும். அவன் தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கும் ஆசை இருக்காதா? நம்பவே முடியல அனு, எவ்வளவு மாறிட்ட. நீ தான் இப்படி பேசுறியா? இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் நான் மாறலனா நல்ல மனுஷே கிடையாது. தெரியுண்டு செல்லம், எனக்கு நல்லா தெரியும். நீ நான் பெத்த பொண்ணு, உனக்குள்ளயும் நல்ல மனசு இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க அப்பா உன்னை நஞ்சாக்கி வச்சிருந்தாரு. அந்த விஷத்தை எல்லாம் ஆனந்தி கரைச்சி கரைச்சி உன் மனச பால் மாதிரி மாத்தி வச்சிருக்கா. இனி என் பொண்ணு தங்கமான பொண்ணா இருப்பா. ஆனந்தி, இந்த விஷயத்துல கூட உனக்கு நான் தாமா நன்றி சொல்லணும். அத்த, நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன். அனு எனக்கும் சொந்தம் இல்லையா? தெருவுக்கு தங்கச்சி தானே, அப்புறம் அவளோட வாழ்க்கையில எனக்கும் பொறுப்பு இல்லையா? அதனாலதான் நான் இதை பண்ணேன். அனு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனு. எனக்கு என்னன்னு தெரியல. முத முதலா நான் உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னே புரியல. நீ ரொம்ப நல்லவளா இருந்தப்போ உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பு தான் கூட்டிட்டு இருந்தது. நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நீதான் என்னை காப்பாத்தி ரத்தம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. அப்ப கூட இவளாலதான் நம்ம பொழுச்சோமான்னு உன் மேல எனக்கு வெறுப்பா தான் இருந்தது. அவ்வளவு வெறுப்ப காட்டுற விஷ பூச்சியா நான் இருந்தேன். அப்புறமா என்ன நீ மன்னிச்ச பாத்தியா? என்ன தைரியப்படுத்தின பாத்தியா? அந்த ஒரு செகண்ட்லதான் நான் உன் பக்கம் விழுந்துட்டேன். தேங்க்யூ சோ மச் ஆனந்தி, இதை நான் மனசார சொல்றேன். ஓகே டாக்டர், வாங்கம்மா. ரொம்ப பதட்டப்பட்டீங்கல்ல, கண்ணு முழிச்சிட்டாரு பாத்தீங்களா? ரொம்ப நன்றி டாக்டர். பெரியவனே, உனக்கு ஒண்ணும் இல்லையே,
மொத்த குடும்பமும் ஆடி போயிட்டோம் தெரியுமா? ரொம்ப துடிச்சு போயிட்டோம். அதான் முழிச்சாச்சு. இனி என்னம்மா அழாத வீடு. அண்ணா, நீ இப்படி முழிச்சு பேசுறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. அன்னி ராத்திரி முழுக்க கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல தெரியுமா? ஆமாமா யோன்சன், என் மருமகளுடைய பிரார்த்தனை தான் நீ இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முழிச்சிருக்கிற. என்ன கண்மணி, அங்கேயே நின்னுட்ட, வா கிட்ட வா. என்ன கண்மணி இது, இந்த நேரத்துல போய் அழுதுகிட்டு ஏன் இப்படி பண்ற? நான் பயந்து போயிட்டாத்த. இவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நானும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அண்ணி, அக்கா, என்ன பேச்சுது? அவருக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா? இங்க யாரும் அழக்கூடாது. மாமா, அக்காக்கு நாலு வார்த்தை ஆறுதலா பேசுங்க. கண்மணி, வருத்தப்படாத, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன, கால் தான் மருந்து போன மாதிரி இருக்கு, ஆனா டாக்டர் சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர் இது? எதுக்காக இவன் கால் மரத்து போச்சுன்னு சொல்றான்? அடிபட்டது ஸ்பைனல் கார்டுலமா, அதாவது முதுகு தண்டு வடத்துல. அதனால இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருக்கலாம், சீக்கிரம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஐயோ, ஆபரேஷன் ஏதாவது தேவைப்படுமா டாக்டர்? இல்லைம்மா, முதல்ல அப்படிதான் யோசிச்சோம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் மாத்திரையில குணப்படுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கணும்? அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் பத்தி பேச்சா? இருக்கட்டும், நாலு நாள் கம்ப்ளீட் அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றதை பத்தி யோசிப்போம். குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது இங்க இருக்கணும். கூட பேசிக்கிட்டே இருங்க, அவருக்கு ஜூஸ் அப்பப்ப கொடுங்க, அது போதும். சின்னமனே, போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடு, மிச்சத்தை நீயே வச்சுக்க, அப்பப்ப அவனுக்கு வாங்கி கொடு. சரிம்மா. செழியங்கிற பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? நேரா போய் ரைட்ல போங்க. சரி. கண்மணி, ஏ அனந்தி. வா அனந்தி. என்னடா இன்னும் உன்ன காணுமேனு பாத்துட்டு இருந்தேன். செழியன் எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கங்க. ஆமா, திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்து உன்ன பார்த்தானா? இல்லத்த, இது வரைக்கும் வரல. நாசமா போறவளுங்க, விளங்குவாளுங்களா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அனன்யா அப்படி விளையாடுறாளே, இவனுக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்திருந்ததுன்னு வச்சுக்க, இந்நேரம் நானே அவளை உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணிருப்பேன். இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் வர வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறீங்க? கண்மணி வேணா துணை கூப்பிட்டுங்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு இப்படி இருக்கிற நிலைமையில கண்மணி கூட வர்றது நல்லா இருக்காது செழியன். அதெல்லாம் இல்லம்மா, டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு பத்து நாள் இங்க இருந்தா எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்க இங்க உட்காந்து பேசிட்டுங்க, நாங்க அப்படி வெளியில போய் நிக்கிறோம். வாங்க வாங்க. வா உட்கார. டாக்டர் என்ன சொன்னாங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல மார்க்கெட்டா? இங்கேயே இத்தனை பேர் இருக்கீங்க. ஏய், இங்க எதுக்கடி வந்த? ஏ, நான் வரக்கூடாதா? ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. எப்படி இருக்கீங்க? என்ன எதுன்னு கேட்டுட்டு போக வந்தேன் வெச்சுக்கோங்களா? நலம் விசாரிக்கிறேன்னு உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னு வெச்சுக்க, என் பையனுக்கு குணமே ஆகாதுடி. முதல்ல இடத்த காலி பண்ணிடி. நீ நின்ன இடத்த முதல்ல பினாயில் போட்டு கழுவணும். என்ன முறைக்கிற? எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை அப்படியே தூக்கி ஜன்னல் வழியா வெளியில வீசிடுவ. என் வயசுக்கு அதெல்லாம் வேண்டாமேனு பாக்குறேன். ஒழுங்கா போயிடு, போ. சரியா சொன்னீங்க அத்தை. இது குடும்பம், சொந்த பந்த இருக்கிற இடம். இந்த மாதிரி இடத்துல உன்ன மாதிரி குணம் கெட்டவ வந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆக்சுவலா நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு தான் போனேன். அங்கதான் நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. சரி, பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கிளம்பு, போ போ. உன்னை நான் வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லல்ல, அசிங்கப்படுத்தினதுல உன் மூக்கு எவ்வளவு தூரம் உடஞ்சிருக்குன்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. அதான் இப்ப தேடி வந்த. எப்படி கிடைச்ச கேப்ல மங்களம் பாடி வெளியே துரத்தனா? அதான் அண்ணன், நீ என்னோட பவரை புரிஞ்சுக்காம தான் என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த. இதுல உன்னுடைய புத்திசாலித்தனம் எதுவுமே இல்ல. இந்த விஷயம் தெருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சதுக்கு காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. எது வேணாலும் இருக்கட்டும்,
உன்னை துரத்துனா இல்லையா? நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே எவ்வளவு சந்தோஷப்பட்டன் தெரியுமா? அதை வச்சே உன்னை விரட்டி அடிக்கலாம் திட்டம் போட்ட நிறைவேத்தன. என்னடி சொல்ற இவ, நீ நீ கர்ப்பமா இருக்கியா? அம்மா அத்த, நான் கர்ப்பமா இருக்கேன். ஆராத்யா கோல்ட் வழங்கும் மைனா பவர்ட் பை ஃபிளமிங்கோ கூல் பேக் ஸ்பெஷல் பார்ட்னர் வென்லாக் பெயின்ஸ் வரும் திங்கள் முதல் 28:30 மணிக்கு உங்கள் கலர்ஸ் தமிழில்.